வெல்கம் பேக் டு ஃபுட் கேஸ்ட்ரோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இந்த ரெசிபி வந்து ஆர்த்தென்டிக்காக லெப்னிஸ் ஷெஃப் கிட்ட நான் சவுதி அரேபியாவில் வேலை செய்ய பார்த்து கற்றுக்கிட்டது. நாங்கள் ஆக்சுவலி ஒரு நஃபூரான்ற ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், பாக் ஹயாத் ஜெத்தாவில். அந்த டைமிங்கில் வந்து ஒரு லெப்னன் ஷெஃப் வந்து ஒரு மிட்ஸேயோட ஒரு பெரிய கவுண்டரே போடுவோம். நார்மலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போனவுடனே ஒரு ஃபுட் மெனு ஆர்டர் பண்ணுவோம், ஃபுட் மெனு ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் நம்மளுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பட் நம்ம நஃபூராவில் பார்த்திங்கன்னா, நான் வேலை செஞ்ச ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அங்கே வந்திங்கன்னா ரெடிமேடாக வந்து மிட்ஸே பிளாட்டர்ஸ், அதாவது சாலட்லாம் நீங்கள் வந்து மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு சாலட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். நீங்கள் போய்ட்டு அந்த சாலட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா ஹூமஸ், முத்தபல்னு நேம் த மிடில் ஈஸ்ட் மிட்ஸே, அது எல்லாமே அங்கே இருக்கும். அந்த செலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு போய் உட்காந்து அதை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள மெயின் கோர்ஸ் ரெடி ஆகிடும், அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நான் என்னால் நிறைய மிட்ஸே ரெசிபிஸை கற்றுக்க முடிஞ்சது. அதில் ரொம்பவே ஸ்பெஷல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹம்மூஸ். ஸோ அந்த ஹம்மூஸ் எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். அது கூடவே சூப்பரான ஃபலாஃபல், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்த்தென்டிக் ரெசிபி. நான் என்ன கற்றுக்கிட்டனோ அதை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஹம்மஸ் செய்ய ஃபஸ்ட் ஸ்டெப், நம்ம சென்னாவை பாயில் பண்ணணும். அதை சென்னாவை பாயில் பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கரில் பாயில் பண்ண போகிறேன். குக்கரில் பாயில் பண்ணால் மினிமம் ஒரு 8 விசில்ஸ் ஆச்சு நீங்கள் அதை பாயில் பண்ணணும். அதோட முக்கியமான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னாவை ஒரு ஓவர் நைட்டுக்கு சோக் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் அந்த சென்னாவை நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன், அதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ சென்னாவை நம்ம இதில் போட்டு பாயில் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே சைட் பை சைட் தஹினே எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நார்மலாக ஹம்மஸ் நம்ம செய்யாதக்கு ரீசன் என்னென்னா, தஹினி எங்கே கிடைக்கும் அதெல்லாம் தெரியாதனால தான். ஆனால் அந்த தஹினி ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்ஸில் பண்ணிடலாம். நான் ஒரு நான் ஸ்டிக் பேன் எடுத்துக்கிறேன், அந்த பேன் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் அந்த பேன் கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறம் வெள்ளை எல் இருக்குது இல்லையா, இதை நல்லா போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நல்லா ஒரு பேஸ்ட் ஆயில் ஊற்றி அரைச்சி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு தஹினி ரெடி ஆகிடும். இது ரெடியானாலே போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம ஹம்மஸ் செஞ்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் இதை ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே இதில் ஆயில் போட்டு மிக்சியில் அடிச்சுக்கிட்டோன்னா நம்ம தஹினி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம சென்னாவும் பாயில் ஆகிடுச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து ஹுமூஸ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் நல்லா ரோஸ்ட் பண்ண சிசமியை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நார்மல் ஆயில், ஆலிவ் ஆயில் ரெண்டுமே நீங்கள் சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஃப்ளேவரிங்காக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறோம். இதை நம்ம நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தஹினி சாஸ் சூப்பாக ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி இருக்குன்றத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸலண்டான தஹினி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், நம்ம ஹம்மஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி இந்த சென்னாவை நான் ஆல்மோஸ்ட் ஒரு 8 விசில் வர்ற அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சென்னாவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கார்லிக், அந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 4 க்ளவ்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு 2 வெஜ்ஜஸ் லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸ் அதுக்கப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் அதை பெனிட்ரேட் ஆகணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் அண்ட் நம்ம செஞ்சு வச்சிருந்த இல்லையா தஹினி சாஸ், அந்த தஹினி சாஸும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா இந்த ஸ்டேஜில் ப்ளெண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் வாட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர் ஊற்றி அரைச்சோம் இல்லையா, இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆலிவ் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இப்போ நம்ம ஹம்மஸ் அருமையா blend ஆயிடுச்சு இத ஓபன் பண்ணி பார்த்தலாம் வாவ் சூப்பரா blend ஆயிடுச்சு நினைக்கிறேன் இத நம்ம bowl transfer பண்ணிக்கலாம் சைடு பை சைடு நம்ம falafel ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம் நெக்ஸ்ட் falafel mixture ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் onion coriander கொரியண்டர் கூட நீங்க பாஸ்லி இருந்தா பாஸ்லி சேர்த்துக்கலாம் பாஸ்லி இல்லனா கொரியண்டர் மட்டும் கூட போதும் ஃபலாஃபலுக்கு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இத பார்த்தவனே நிறைய பேர் சொல்வாங்க நம்ம ஒரு மசாலா வடை மாதிரி இருக்கு ஆனா நம்ம மசாலா வடையில வந்து இந்த மாதிரி நிறைய கொரியண்டர் போட மாட்டோம் இது வந்து ஒரு கிரீனிஷ் கலர்ல இருக்குது காரணம் இந்த கொரியண்டர் தான் தேவையான அளவு குமின் சீட்ஸ் கொஞ்சமா garlic ஒரு green chili இந்த மாதிரி சின்னதா இருக்க கிரீன் chili நான் பிச்சி போட்டுக்கறேன் இத ஃபர்ஸ்ட் நம்ம blend பண்ண போறோம் இது blend ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம இதல சென்னாவை சேர்த்துக்கலாம் நம்ம சென்னாவை சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா bread சேர்த்துக்க ஒரே இது ஆப்ஷனல் தான் பட் நாங்க கத்துக்கு பார்த்து இந்த மாதிரி bread கொஞ்சம் சேர்த்தாங்க சோ அதே ரெசிபி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இந்த மாதிரி breads கொஞ்சம் சேர்த்துக்கறோம் அது கூட கொஞ்சமா பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா கிரஷ் பெப்பர் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம blend பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம falafel mixture சூப்பரா blend ஆயிடுச்சு இத எடுத்து நம்ம fry பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் சோ அந்த mixture ல நான் கொஞ்சமா வெள்ளையில சேர்த்துக்கறேன் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸா பிடிக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில ஆயில வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் சோ இங்க கடாய் ஹாட் ஆயிட்டே இருக்கு இங்க நமக்கு falafel mixture ரெடி ஆயிடுச்சு இது நம்ம சின்ன சின்ன பால்ஸா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தனா நமக்கு அருமையான falafel ரெடி ஆயிடும் இப்போ நம்ம falafel பால்ஸ் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அத ஸ்லோ ஃபயர்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்